ஹலோ நண்பீஸ், வணக்கம் சொல்லி தையல் தடல்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு முலாம்பழத்தை வச்சு சூப்பரான பாப் ஸ்லைஸ் செய்ய சொல்லித்தரப்போகிறேங்க. பாப் ஸ்லைஸ்னால் ஐஸ் தாங்க, அதுதான் இங்கிலீஷில் பாப் ஸ்லைஸ் அப்படி சொல்லுவாங்க. வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் தையல் தடல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே இன்பாக்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முலாம்பழம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது கண் பார்வைக்கு மிகவும் சிறந்தது. கண்களில் உள்ள செல்களின் வளர்ச்சியை தூண்டுறக்கு இது உதவுதுங்க. கண் பார்வை கோளாறு ஏற்படாமல் இதுக்கு நம்மை பாதுகாக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு முலாம்பழம், கிட்டத்தட்ட ஒரு கிலோ வருங்க, அதை நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து பல்ப் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி திருவி நான் கொஞ்சம் பல்ப் எடுத்துக்கிறேங்க. ஜூஸ் போட்டால் நமக்கு பல்ப் கிடைக்காதுங்கிறக்காக நான் இந்த மாதிரி சுரவிக்கிறேங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து நமக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி துருவி நீங்கள் வந்து பல்ப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருவினா தான் பல்ப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பல்ப் கிடைக்கும். நான் ஒரு கப் அளவுக்கு முலாம்பழம் பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து கொஞ்சம் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேங்க. ஏன்னா பல்ப்பு கீழே நம்ம போட்டு தான் ஐஸ் பண்ண போகிறோம், அதனால் அதில் கொஞ்சம் இனிப்பு பிடிச்சி வரணும் அப்படிங்கிறக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பல்ப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முலாம்பழம் பல்ப் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம மீதி இருக்கக்கூடிய முலாம்பழத்தை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நான் மீதி இருக்க பழங்கள் எல்லாம் இதில் கொட்டுறேன். இது கூட இனிப்புக்காக நான் மறுபடியும் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கரும்பு சர்க்கரை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு இது ஒரு 5 to 6 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை போடுறேங்க. இது போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முலாம்பழ ஜூஸ் கொஞ்சம் கெட்டியாக வரும், அது டைல்யூட் பண்ணணும். அதுக்காக நம்ம முன்கூட்டியே வந்து தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஜூஸ் அடிச்சு எடுத்துக்கலாங்க. நிறையா இருக்குது, கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இதை நமக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி விஸ்க வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எந்த ஒரு கப்பியும் இல்லாமல் ஜூஸ் வந்துடும். அரைப்படாத பாகங்களெல்லாம் இந்த மாதிரி கீழே நின்றுக்குங்க. நல்ல பெரிய வடிகட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஜூஸ்க்கு எப்போவுமே. சின்ன வடிகட்டி, டீ வடிகட்டியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, வடிகட்டுறதுக்கு லேட் ஆகும். இது ஒரு 20 to 25 ரூபா தான் வரும். இந்த மாதிரி வடிகட்டி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்படாத பாகம் இருக்குது. நம்ம இதை திருப்பி யூஸ் பண்ண வேண்டாம், அதை அந்த பக்கத்துக்கு போட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு பவுல் நிறைய நமக்கு கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி வந்து குட்டியாக ஒரு கண்ணாடி டம்ளர் 2-3 வச்சுருக்கேன். அதில் தான் நான் உங்களுக்கு வந்து பாப் ஸ்லைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் சில்வர் டம்ளர் இருந்தாலும் சரி, நான் அந்த மாதிரி மோல்டு வச்சுருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். நார்மலாக இந்த மாதிரி குட்டியாக கண்ணாடி டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் பாப் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு பல்ப் ஊற்றிக்கலாங்க. மோல்டு இருக்கவங்க மோல்டிலே போட்டுக்கோங்க. மோல்டு இல்லாதவங்களுக்கு வீட்டில் எப்படி பாப் ஸ்லைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இன்றைக்கி டம்ளரில் செஞ்சு காட்டுறேன். பல்ப் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு ஊற்றிட்டு எங்கிட்ட வந்து கெட்டி மைக்கா பேப்பர் ஒன்று இருக்குது. அந்த மைக்கா பேப்பரால் இந்த டம்ளருடைய வயர் டைட்டாக மூடி, உங்கள்கிட்ட ரப்பர் பேண்ட் இருந்தால் போட்டு டைட்டாக போட்டு வச்சுருங்கங்க. ரப்பர் பேண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு நூல் எடுத்து நல்லா டைட்டாக இதோடய வாயை கட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுக்க மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து மோல்டு இருக்கிறது கஷ்டம். டம்ளர் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் டம்ளரில் இது மாதிரி பண்ணிக்கோங்க. கண்ணாடி டம்ளர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சில்வர் டம்ளரில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணி குச்சி போடணும். அதனால் சென்டரில் கத்தி வச்சு ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த ஐஸ் குச்சி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனுடைய கைப்பிடி, அந்த கைப்பிடியை பின்னாடி குத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஐஸ்குனான கைப்பிடி கிடச்சிரும். பாருங்கள், இப்போ ஹோல்ஸ் போட்டு இந்த ஐஸ் குச்சியை சுருகி வச்சுட்டேன். இதே மாதிரி நான் மற்ற எல்லாத்தையும் பண்ணிக்கிறேங்க. என்கிட்ட 2 குட்டி டம்ளர் தான் இருந்தது, அதனால் அதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில்வர் டம்ளர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பாக்கியெல்லாம் இந்த மோல்டில் போட போகிறேங்க. ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு பல்ப் கீழே ஊற்றிக்கலாம். ஏன்னா அது நம்ம கடித்து சாப்பிடும் பொழுது அந்த முலாம்பழத்துடைய ஃப்ளேவர் நமக்கு வாயில் கடிப்படணும் அப்படிங்கிறக்காக தான் பல்ப் ஊற்றிக்கங்கன்னு சொல்கிறேன். மேலால் வந்து இந்த ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி பண்ணினதில் எனக்கு வந்து 12 வந்து மோல்டுலேயும் 2 கண்ணாடி டம்ளர்லேயும் எனக்கு கிடச்சிதுங்க. இதை ஒரு 8 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேங்க. 8 மணி நேரம் கழித்து நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ அதிலிருந்து ஒரு 4 மட்டும்தான் நான் வெளியே எடுத்திருக்கேன். 2 கண்ணாடி டம்ளரில் இருந்ததும் 2 மோல்டு ஊற்றி வச்சுருந்ததும் தான் எடுத்து காட்ட போகிறேங்க. பாருங்கள் நல்லா உறைஞ்சி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிறத வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இதுக்காக பக்கத்தில் ஒரு குண்டால் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மைக்கா பேப்பரை எடுத்துடலாங்க. மைக்கா பேப்பரை எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பச்சை தண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த குண்டால் வந்து இந்த கண்ணாடி டம்ளர் ஒரு 5-10 செகண்ட் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் முக்கி வைங்க. இப்படி மேலால் பிடிச்சிக்கோங்க அந்த குச்சியை. ஃபியூ செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஒட்டி இருக்கிற பக்கத்துலேருந்து விடுபட்டு வரக்காக தான், கண்ணாடியில் ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அது விடுபடுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். இப்போது இந்த குச்சியை நல்லா ஒரு 2 திருவி இப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக ஐஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிரும். சூப்பரான முலாம்பழ பாப் ஸ்லைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் மோல்டு இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அது தண்ணியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிளாஸ்டிக் மோல்டுனால இந்த கைப்பிடியை 2 சுற்றி இப்படி ரிமூவ் பண்ணாலே சூப்பராக ரெடி ஆயிருங்க. இவ்வளோதாங்க முலாம்பழ பாப் ஸ்லைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த முலாம்பழ பாப் ஸ்லைஸோட டேஸ்ட்டு முன்னாடியெல்லாம் வித்துட்டு வருவாங்கங்க குச்சி ஐஸில், பஞ்சாமிரத ஐஸ் அப்படின்னு சொல்லி அதே டேஸ்ட்டில் இருந்ததுங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு கரும்பு சக்கரை போட்டிருக்கோம், கீழே முலாம்பழ பல்ப் போட்டிருக்கோம். அது ரெண்டும் சேர்ந்து எனக்கு அந்த ஃப்ளேவர் கொடுத்தது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த முலாம்பழ பாப் ஸ்லைஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் சின்ன பொண்ணு முலாம்பழம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த ஐஸை நல்லா சாப்பிட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.